Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான வி வி ராஜன் செல்லப்பா மற்றும் மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் முன்னிலையிலும் மேலூர் அதிமுக நகர செயலாளர் எஸ் எம் சரவணகுமார் தலைமையிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஸ்டாலின் அரசின் ஆட்சியில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் கௌரி, கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் எஸ் என் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள 4 பகுதி கழகங்களிலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து ராயக்கோட்டை சாலையில் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் காந்தி சாலையில் திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையிலும் நகர கழக செயலாளர் அசோக்குமார் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதற்கும் விலைவாசி உயர்வு மற்றும் சொத்து வரி உயர்வை கண்டித்தும் போராட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஸ்டிக்கர் முதல்வர் ஸ்டாலின் வரிகளை உயர்த்தி அவரது குடும்ப வருமானத்தை உயர்த்துகிறாரே தவிர மக்கள் வருமானத்தை உயர்த்தவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் குற்றம் சாட்டினார். சொத்து வரியை 100% 150% ஏறிவிட்டது. அதற்கு பின்னாலே ஆண்டுக்கு 6% ஏறுமா, இதையும் சொல்கிறார்கள். மின்சாரம் எங்கேயும் கிடைப்பதில்லை, நின்று வருகிறது. அது மின்சாரம் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, மின்சார கட்டணத்தை 3 ஆண்டில் 2 தடவை உயர்த்து விட்டார்கள். இந்த வரும் ஆண்டிலே 2025 உயர்த்த போகிறார்களா? எல்லாத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிற அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்துகிறாரே தவிர மக்களுடைய வருமானத்தை உயர்த்துவதாக தெரியவில்லை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சொத்து வரி உயர்த்திய திமுக அரசு நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை நகராட்சி எதிரில் நகர செயலாளர் கே பி சந்தோஷம் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சுகுமார் கலந்து கொண்டார். மேலும் இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.